ரஃபேல் விமான வாங்கும் ஒப்பந்தம் தொடர்பான தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள சீராய்வு மனுக்கள் மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெறுகிறது. பிரான்சிடமிருந்து ரஃபேல் ரக போர் விமானங்கள் வாங்க மத்திய அரசு ஒப்பந்தம் செய்தது. இதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றன. இந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு டிசம்பர் 14 தீர்ப்பு வழங்கியது. அதில் ரஃபேல் போர் விமானம் வாங்குவதற்கான ஒப்பந்தம் செய்யும் நடைமுறையில் எந்த மோசடியும் நடைபெற்றதாக தெரியவில்லை என தெரிவிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரி மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் உள்ளிட்டோர் சீராய்வு மனுக்களை தாக்கல் செய்தனர். இந்த மனுக்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வருகிறது.